ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆடி டூ தை ஃபெஸ்டிவல் சேனல். இப்போ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயருக்கு அப்படிங்கும்போது நம்ம எப்படிலாம் பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணி அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் கொடுக்க போகிறேன். அதில் வந்துட்டு எப்படி எப்படி சாமிக்கு வந்து ஒரு அஞ்சு விதமாக எப்படிலாம் பூ மாலை போடலாம், அதாவது முகத்தை வந்து மறைக்காமல் பூ இருக்கணும், மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெண்டாவது ஐடியா. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா ஐடியாஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அண்டு மூணாவது ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக இது என்ன ரீசனுக்காக நான் கொடுத்தேன்னா, இது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஐடியா வந்துட்டு, பட் இது அஞ்சு டைப்பில் யூஸ் பண்ணலாமா? மேபி ஒரு சிலர் வந்து ஒரே கைண்டில் யூஸ் பண்ணுவோம், ஒரே மாதிரி மாலை எப்போவுமே போடுவோம். ஒரு சிலர் வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன லக்ஷ்மி பூஜையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸும் நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் நான் தம்ப்னெயிலில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபோட்டோவில் வந்து மேலே மூணு ஆணி அடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது எனக்கு பூ வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இது நாலாவது ஐடியா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அஞ்சாவது ஐடியா பார்க்க போகிறீங்க. இந்த அஞ்சாவது ஐடியாவில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மல்லிப்பூவோ இல்லை வந்துட்டு நீங்கள் கட்டின சாமந்தி பூ அதை மாதிரி இருந்த கதம்ப பூ அதை மாதிரிலாம் இருந்துச்சுனாலே நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த நியூ இயருக்கு வந்து உங்களோட பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் எப்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், நம்ம ஜென்ரலாக துடைக்கிற முறையை விட ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தேன். எப்படிலாம் சொல்லிட்டு ஃபோட்டோவை வந்து சாமி ஃபோட்டோஸை வந்து துடைக்கணும் அப்படிங்கிற ஃபோட்டோ ஐடியா இருக்குது. பார்க்காதவங்க சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லக்ஷ்மி பூஜைக்கு வந்துடுறேன். இது என்ன அப்படின்னா, ஒரு கலசம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குடம் இருந்துச்சுன்னா குடம் எடுத்துக்கோங்க. அது உள்ள தண்ணி ஊற்றி வச்சு, ஆஸ் யூஷுவல் ஒரு ஒருத்தங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்கும், பச்சைக்கற்பூரம் போடுவீங்க, ஏலக்காய் போடுவீங்க, அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து நான் மாங்கொலை வச்சு அந்த மாங்கொலை மேலேயும் நான் வந்து ஒரு பித்தளை தட்டு வச்சு சுற்றி வந்து காசு போட்டுக்க போகிறேன். இது வந்து நார்மலாக என்கிட்ட இருக்க காசு. இது போக இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற அஞ்சு ரூபா காயின் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது துர்கா வந்து இந்த காயினில் வந்து இருக்கும். துர்கா பின்னாடி அந்த அஞ்சு ரூபாய் காயின் பின்னாடி இது வந்து பித்தளை கலரில் தான் இருக்கும் இந்த காயினு. ஸோ இந்த காயின் பின்னாடி ஒரு துர்கா இருக்கும், அந்த காயின்ஸ் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ண போகிறேன் இந்த நியூ இயருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த காயின்ஸ் வச்சு என்கிட்ட இருக்கிற ரொம்ப குட்டியான லக்ஷ்மி ஸ்டாச்சு அதுதான். ஸோ அந்த லக்ஷ்மி ஸ்டாச்சுவை வச்சுட்டு அதை சுற்றி நான் வந்து கொஞ்சம் பூ போட்டு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதையும் பூஜை பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.